வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்க திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட், நான் உங்க விபி. நிறைய நேரங்கள்ல உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு ஒரு மீனிங் இல்லாம இருக்கு. உங்களோட ஃப்ளாஸ், அதாவது குறைபாடுகளால முழுசா எதையும் பண்ண முடியல. லைஃப்ல யார் யாரோ என்னென்னவோ பண்றாங்க. They are all perfect to my eyes. ஆனா நான் இங்க ஒரு சென்ஸ் ஆஃப் வர்த்லெஸ்னஸ் ஃபீல் பண்றேன்னு நீங்க நினைச்சா நமக்கு தான் இந்த எபிசோட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்க யாருமே பர்ஃபெக்ட்னு கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவமான குறைபாடுகள் இருக்கு. எனக்கும் நிறைய இருக்கு. சிலருக்கு ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நின்னு தைரியமா பேச முடியாது. சிலர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்லுவாங்க. கசப்பான உண்மையா இருந்தாலும் முகத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. ஞாபக மறதி, தேவைக்கு அதிகமா கோவப்படுறது, அப்புறம் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அதாவது மன வளர்ச்சி குறைபாடுகள் உள்ளவங்க, அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், கண் பார்வை இல்லாம, உடல் உறுப்புகள்ல தேவையான வளர்ச்சி இல்லாமனு லிஸ்ட் ரொம்ப பெருசாவே போகும். இந்த குறைகளை தாண்டி நமக்குள்ள யூனிக்கான டேலண்ட்ஸும் இருக்குன்றத பல நேரங்கள்ல நம்ம கவனிக்க தவறிடுறோம். நம்ம கிட்ட இருக்கிற நிறைய ஸ்ட்ரென்த்ஸ், அதை காட்டிலும் இந்த குறைகள் தான் மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம கண்ணுக்கு ரொம்ப அதிகமாவே பெருசாவே தெரியும். இந்த ஒரு சில குறைபாடுகள் இல்லைன்னு சொன்னா நம்ம லைஃப் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்றதே தெரியாம போயிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட், ரீசெண்டா தான் எனக்கு அவரை தெரியும், தமிழ் ரொம்ப அழகாவே பேசுவாரு. தான் ஒரு ரெண்டு பேர் முன்னாடி அல்லது எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்கு முன்னாடி கூட இங்கிலீஷ்ல பேச முடியல, இங்கிலீஷ்ல எழுதி எல்லாம் வச்சிடுறேன், ஆனா பேசணும்னு வரும்போது வடிவா இங்கிலீஷ்ல பேச முடியல, எனக்கு அதுதான் ஒரு குறையாவே இருக்குன்னு சொன்னார். ஒன்னு, அவர் நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணுங்க. பெரும்பாலான பேர் தங்களோட குறைகளை மறைக்க தான் பாக்குறாங்க, சோ தட் அவங்க எம்பாரஸ்டா ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு. பட் என்னோட குறை இதுதான், நான் தனியா முயற்சி பண்ண என்னால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, நீங்க எனக்கு கைடன்ஸ் கொடுப்பீங்களான்னு தைரியமா வெளிப்படையா என் ஃப்ரெண்டு கேட்டார். வி ஹாவ் டு அப்ரிஷியேட் அண்ட் என்கரேஜ் இட். ரெண்டு, இப்படி ஒரு விஷயம் எனக்கு இருக்கு, அது ஒரு குறையா நான் பாக்குறேன் அப்படின்றத நம்ம எப்போ அக்செப்ட் பண்றோமோ அப்பதான் அந்த ஒரு குறைய ஓவர் கம் பண்ண முதல் முயற்சியை எடுக்கிறோம். அப்கோர்ஸ் அக்செப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. இமோஷனல், மென்டல் அண்ட் பிசிக்கல்ல இருக்கும் என்னோட வீக்னஸ் கருதும் ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில ஒரு பகுதி ஆகிருது. இட்ஸ் எசென்சியல் ஃபார் மீ டு லிவ் அ பாசிட்டிவ் பிரசன்ட் லைஃப். அதுக்கு ஐ ஹாவ் டு லவ் மை செல்ஃப், மீனிங் ஆல்சோ லவ்விங் த நாட் சோ கிரேட் பார்ட்ஸ் ஆஃப் மை செல்ஃப். ஆமா, எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கு. எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்னு 10 பேர் முன்னாடி தைரியமா பேச வராது. ஒரு புது ஆள் கிட்ட சரளமா பழக முடியாதுங்க. ஆக்சிடென்ட்னால ஆபரேஷன் பண்ண ஒரு கால் இன்னொரு கால் விட ஹைட் குறைவாதான் இருக்கு. சீக்கிரமா அழுக வந்தனும் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். பற்கள் வடிவா இல்ல, சின்ன வயசுலயே வேரோட உடஞ்சிருச்சு. பிறவியிலிருந்தே கண் பார்வை இல்ல. இது மாதிரி நிறைய நிறைய குறைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. But it's okay to be not okay and I accept myself for whoever I am. 3. அந்த குறைகளை பத்தி நீங்க ஏதாவது செய்ய முடியுமான்னு டிசைட் பண்ணணும். இங்கிலீஷ்ல வடிவா பேச முடியலையா, ஓகே இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னால ட்ரை பண்ண முடியல, யாராவது கைடன்ஸ் கேட்கலாம். பாடியில சில குறைகள் இருக்கும், அதை ட்ரீட் பண்ண முடியுமா, ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸால மாத்த முடியுமா, இல்ல சரி பண்ண முடியாதான்னு டிசைட் பண்ணணும். இது மட்டும் இல்ல, சில குறைபாடுகள் மோசமான மனநிலை அல்லது உங்களுக்கு மட்டும் இல்லங்க சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்க கூடியதா இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. மாறாக அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம்னு யோசிக்கணும். உங்க எஃபர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல கைடன்ஸ தேடணும். எப்படி ஏதோ ஒரு வகையில நம்மளை இன்ஸ்பயர் பண்ணவங்க அல்லது நமக்கு பிடிச்சவங்களோட குறைகளை காட்டிலும் அவங்களுக்குள்ள இருக்கிற பல நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அவங்களை எப்படி அக்செப்ட் பண்றோமோ ஃபார் ஹூவர் தே ஆர், அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களையும் கவனிக்கணும். பி கிரேட்ஃபுல் ஃபார் இட், சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணணும். சில நேரம் உங்களுக்கு குறையா தோணும் விஷயம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க டீடைல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட ஒர்க் அல்லது லைஃப் ஸ்டைல ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைச்சா அந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் ஆஃபரே கிடைச்சிருக்கும், இன்ஸ்பெக்ஷன் ஆபீசராக. அப்புறம் ஒவ்வொருத்தர் மேலையும் ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறீங்க. சிலர்கிட்ட அந்த அன்பும் அக்கறையும் வரவேற்கப்படலைன்ற போது நீங்க, சா ஏன் இப்படி இருக்கேன், ஒருத்தர் மேல அன்பா அக்கறையா இருக்குது எனக்கே ஒரு குறையா மாறுதுன்னு நினைக்கும் போது, எதிர்பாராத நேரத்துல நீங்க காட்டின அக்கறை தான் ஒரு பர்சனோட லைஃப்ல தவறான டெசிஷன்ல இருந்து ஒரு நல்ல டெசிஷனை எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். என்னைக்குமே நீங்க வர்த்லெஸ்னு நினைக்கவே வேண்டாம். சோ நம்ம எல்லாருக்குமே குறைகள் இருக்குதான். நம்மளோட குறைகள்னு என்னும் விஷயங்களை ஒன்னு அக்செப்ட் பண்ணி, ரெண்டு அந்த குறைகளை சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ணி, மூணு கைடன்ஸோட ஓவர் கம் பண்ணலான்னு ட்ரை பண்ணா,
அந்த குறைய கடந்து நம்மளால நினைச்ச விஷயத்த பண்ண முடியும்ன்ற உண்மை தெரியும். சில டைம் நம்ம குறையா நினைக்கும் விஷயம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவுதுன்னு தெரிஞ்சா அது ஒரு குறையாவே நம்மளுக்கு தெரியாம போயிடுங்க. குறைபாடுகளா தோணும் குணங்களுக்கு கூட ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சு அதற்கேற்ப வாழ பழகலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைச்சா ப்ளீஸ் ரைட் டு திஸ் லைஃப் டிக்கெட் @gmail.com.